Hi, I'm Manimegle Vichirangan. I'm hale and healthy and I'm happy as a lark. நான் நல்ல ஆரோக்கியமாக நல்ல சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் காமன் எரர்ஸ் கமிட்டட் இன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வரக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாலே நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க நல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காமன் எரர் என்னென்னா, நிறைய பேருக்கு எந்த இடத்துல இஆர் இஎஸ்டி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து எவ்வளோ சிலபல்னு கண்டுபிடிக்கணும். சிலபல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, கையை தட்டி கண்டுபிடிக்கலாம், இல்லை கையை விரலை சுடக்கி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா விரல் விட்டு என்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் 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 த்ரீ சிலபல். டல், அது என்ன சிங்கிள் சிலபல், டல். ஹாட், சேட். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கும் எந்த இடத்துல சிங்கிள் சிலபல். சிங்கிள் சிலபல்னா இஆர் இஎஸ்டி தான் யூஸ் பண்ணணும். சேட், சேடர், சேடஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். டல், டல்லர், டல்லஸ்ட். வேரஸ் பியூட்டிஃபுல் இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இங்கே இஆர்இஎஸ்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஹானஸ்ட், மோர் ஹானஸ்ட், மோஸ்ட் ஹானஸ்ட். இங்கே இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சிலபல் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இஆர்இஎஸ்டி மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணுறது. காமன் எரர்ஸ் என்ன வரும்னா, இங்கே ஒரு சிலர் இஆர்இஎஸ்டி யூஸ் பண்ண பிறகும் மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக் தான் வரும். இங்கே காமனாக பண்ணுறது அது பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் டாலர் தேன் சீதா அப்படின்னா, நிறைய பேர் ராம் இஸ் மோர் டாலர் தேன் சீதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ராம் இஸ் மோஸ்ட் டாலஸ்ட், இஸ் த மோஸ்ட் டாலஸ்ட். இங்க இஆர்இஎஸ்டி ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நீங்க ஏன் மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? இதுதான் காமன் எரர். இப்போ மே இஸ் த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன எரர் நினைக்கிறீங்க, த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மந்த், ஹாட்டஸ்ட் போறோம், எதுக்கு மோஸ்ட்? இப்ப புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஸோ இஆர்இஎஸ்டி வந்தா மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் எரர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எரர் பார்த்தோம், செகண்ட் வந்து என்னன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், பாசிட்டிவ்னா ரெண்டு சைட்ல எஸ்காட் வரும்ல, ஆஸ் ஆஸ். இப்ப டால்னா ஆஸ் டால் ஆஸ், அப்படி இல்லைன்னா சோ டால் ஆஸ். எந்த இடத்துல சோ டால் ஆஸ் வரும், நாட், அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா மட்டும்தான் சோ டால் ஆஸ் வரும். இப்ப சீதா இஸ் நாட் சோ டால் ஆஸ் ராம். இப்போ அந்த நெகட்டிவ் நாட் இல்லைன்னா ஆஸ் டால் ஆஸ் போடலாம், சீதா இஸ் ஆஸ் டால் ஆஸ் ராம். இப்போ புரிஞ்சிருக்கா உங்களுக்கு, ஆஸ் டால் ஆஸ், சோ டால் ஆஸ். அதாவது பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ல ரெண்டு சைட்லையும் ஆஸ் ஆஸ் இல்லைன்னா சோ ஆஸ் வரணும். இதை நிறைய பேர் விட்டுடுறாங்க, அதனால தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி கம்பேரிட்டிவ்னாலே இட் வில் பி ஃபாலோட் பை தேன். இப்போ டாலர்னா தேன், ஷார்ட்டர் தேன், மோர் பியூட்டிஃபுல் தேன், அந்த தேன் வரும். அதே விட்டுறாங்க நிறைய பேர், ஏன்னா கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்குறவனுங்க, அதை பேஸ் பண்ணி தான் இதை உங்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி சூப்பர் ரிலேட்டிவ்ல தேவை மறந்துடுவாங்க ஜாலியா. இப்போ த டாலஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அந்த த ஆர்டிக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் ரிலேட்டிவ்ல. எக்ஸெப்ஷன் இருக்கு, அதை பத்தி லாஸ்ட்ல நான் சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேர் இந்த இன்ஃபீரியர், சீனியர், ஜூனியர் இந்த வேர்ட்லாம் வந்தால் தேன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது கம்பேர் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணக்கூடாது, டிஓ டூ யூஸ் பண்ணணும். என்னென்ன வேர்டு, அஞ்சு வேர்டு நான் வச்சுக்கோங்க, சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், ப்ரிஃபர். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் யூ ஷுட் யூஸ் ஓன்லி டிஓ டூ, நாட் தேன். இப்போ ஐ ப்ரிஃபர் கிரீன் டீ தேன் ஹார்லிக்ஸ், அங்கே சொல்றதுக்கு பதிலாக ஐ ப்ரிஃபர் கிரீன் டீ டூ ஹார்லிக்ஸ், தேன் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது ஒரு ஒரு க்வெஸ்டனாவது இதில் வருது இது மாதிரி எரர்ல வச்சு ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்குறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர் தேன் சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்.
இப்போ ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் கம்பேர் பண்றேன். ஆனா இங்க என்ன சொல்றோம், ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர். ஆனா தேன் சொல்றேன் இல்லையா, நோ யூ ஷுட் நாட் யூஸ் தேன். என்ன யூஸ் பண்ணோம், ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர் டு சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க். அதே மாதிரி ஹி இஸ் நாட் இன்ஃபீரியர் டு மீ, நாட் தேன் மீ. He is senior to me. He is junior to me, not than me. So senior, junior, inferior, superior, prefer la vanda TO2 use pannanum, than use panna koodadhu. Ipo next common error paapom. Idhu vanda or exception da. Usually na enna sollirukken ungalukitta, superlative adjective munnadi article the vanda aganum sollirukken. The most beautiful girl, the tallest boy, sollirukena illaya? அப்போ ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சென்டென்ஸ் சொல்றேன். சுபா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சுபா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்க தேவே இல்லை பாருங்க, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரஸ்கின் பாண்ட் இஸ் ஹர் மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர். ரஸ்கின் பாண்ட் இஸ் ஹர் மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர். மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர், அதுக்கு முன்னாடி கூட த இல்லை பாருங்க. ஏன் இல்லை, எதனாலனா பொசசிவ் வேர்டு வந்ததுன்னா, பொசசிவ்னா டு ஓன் சம்திங். இப்போ என்னோடது உன்னோடது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மை ஹர்ஸ் யுவர்ஸ், அவங்களோடது என்னோடதுன்னு சொல்கிறோம் இல்லையா, டு ஓன் சம்திங், சொந்தம் கொண்டாடுறது சொல்கிறோமே, அதுக்கு தான் பொசசிவ் வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொசசிவ் வேர்டு வரும்போது த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால தான் கரெக்ட் ஆன்சர் எது, சுபா இஸ் மை த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி ரஸ்கின் பாண்ட் இஸ் ஹர் அவளுடைய ஹர் மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர், த மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர் கிடையாது, ஒன்லி மோஸ்ட் ஃபேவரைட் ஆத்தர். இப்போ நெக்ஸ்ட் காமன் எரர் என்னன்னு பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் ஆகுது, இதில் எரர் கரெக்ஷன் கேட்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இதை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன். ராம் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ராம் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். இதில் எது கரெக்டு, செகண்ட் சொன்னது தான் கரெக்ட். அவங்க கொடுக்கறது ராம் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ்ன்னு கொடுப்பாங்க. அது ஏன் தப்புனா, இப்போ ராமை வந்து நிறைய பேரோட கம்பேர் பண்ணுறோம், நிறைய பாய்ஸோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ராம் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ், அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இஸ் த டாலஸ்ட் பாய், அங்கே வந்து இஸ் த டாலஸ்ட் பாய்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அங்கே நீங்கள் பாய்ஸ் வரக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாலே அங்கே வந்து ப்ளூரல் வேர்டு தான் வரணும், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரீட்டா இஸ் ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் விமன் இன் த கிளப். WOMEN ஒன் ஆஃப் தென் வரதால WOMEN ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் உமன். ஓகே, ஸோ இந்த மூணு வீடியோவும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பற்றி இந்த மூணு வீடியோவும் தரவாக பார்த்துட்டிங்கன்னா, நாலாவது வீடியோ வந்து ஒர்க் ஷீட் மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை கிளியராக திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க எல்லாத்தையுமே. யூ வில் மாஸ்டர் இட் வெரி வெல். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை பை. நான் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? ஈட் டு லிவ் ஆர் லிவ் டு ஈட், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வாழ்வதற்காக சாப்பிட்றோமோ இல்லை சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமோ, வாட் எவர் வெதர் வி ஈட் டு லிவ் ஆர் லிவ் டு ஈட், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப் இல்லையா. உணவுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Shri Aishwaryam channel and hit the bell icon. Thank you.